ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து ஜென்டில்மேன் விளையாட்டு தாங்க. இருந்த போதிலுமே கிரிக்கெட்லையும் அவ்வப்போது பார்த்தீங்கன்னா காமெடி சம்பவங்கள்லாம் நிறைய நடக்கும். அதில் பெரும்பாலும் வந்து ரன் அவுட்டில் தான் வந்து நடக்கும். பேட்ஸ்மேனும் ரன்னரும் சேர்ந்து வந்து நிறையா ஃபன்லாம் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து பேட்ஸ்மேன் ரன்னர் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண காமெடி இன்சிடென்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் வந்து ஏழாவது இடத்துல பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனும் ரன்னரும் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் டீமை வந்து கடுப்பேற்றலான்னு வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. பாலை தட்டி விட்டுட்டு ஒரு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது ரன்னுக்கு வந்து ஓடலாமா, அதாவது ஓடுற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுக்கறது, அந்த மாதிரி ஃபீல்டிங் டீமை வந்து கன்ஃபியூஸ் பண்ண அந்த மாதிரி வந்து ரன்னர் பார்த்தீங்கன்னா கீப்பர் முனையில் நின்றுக்கிட்டு அப்படியே வெறுப்பேற்றுற மாதிரி வந்து இறங்கி வந்திருப்பார். அந்த நேரம் வந்து ஃபீல்டர் வந்து கீப்பரை நோக்கி பாலை த்ரோ பண்ண அந்த பால் வந்து அப்படியே ரன்னர் தலையில் படுற மாதிரியே போயிருக்கும். அந்த நேரம் வந்து தலை தான்ப்பா நமக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாலை கவனிச்சிக்கிட்டே கிரீஸுக்கு போக முடியாமல் ரன்னர் பார்த்தீங்க அப்படின்னா இருந்திருப்பார். அந்த நேரம் பாலை பிடிச்ச விக்கெட் கீப்பர் வந்து ரன்னரை வந்து ரன் அவுட் வந்து பண்ணியிருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து ஆறாவது இடத்துல வந்து ஒரு லோக்கல் மேட்ச்சில் நடந்த ஒரு சம்பவம். பேட்ஸ்மேனுடைய பேட்டில் பட்டு பால் வந்து பக்கத்திலே கடந்திருக்கும். ஆனால் ரன்னர் பார்த்தீங்கன்னா ஆர்வ கோளாரில் ஒரு ரன் ஓடிலான்னு வந்து ஓடி வந்திருப்பார். பேட்ஸ்மேனுக்கு பால் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது. ரன்னர் ஓடி வரதை பார்த்துட்டு இவனும் வந்து வேகமாக ஓட வரும்போது பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவாருங்க. அதன் பிறகு கீழே வந்து உளுந்து டைவ் அடித்து உருண்டு பிறண்டு எப்படியாச்சும் வந்துடலான்னு வந்து ட்ரை பண்ணியிருப்பார். ஆனால் அதற்குள்ளே வந்து ஃபீல்டிங் டீம் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் வந்து ரன் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்வ கோளாரில் பதட்டத்தினால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரன் அவுட் வந்து நடந்திருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து ஐந்தாவது இடத்துல வந்து இன்சமாம் பண்ண ஒரு காமெடி. பொதுவாகவே வந்து ரன் அவுட் அப்படின்னாலே இன்சமாம் பேர் தான் ஞாபகத்துக்கு வரும். மேட்ஸ்மேன் வந்து பாலை அடித்து விட்டுட்டு பாதி பிச்சை தாண்டி வந்துட்டு இருக்கப்போ தான் இன்சமாம் பார்த்தீங்கன்னா கிரீஸ் பக்கத்துலே நின்று இருந்திருப்பார். ஓடலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல்டிங் டீம் வந்து ரன் அவுட் பண்ணியிருப்பாங்க. ரன் அவுட்லாம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அதன் பிறகு வந்து கீப்பர் முனையை நோக்கி வந்து வேக வேகமாக ஓடி இருப்பார் இன்சமாம். ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரன் அவுட் ஆன காரணத்தினால ஒன்றும் பண்ண முடிஞ்சிருக்காது இந்த சம்பவத்தில். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து நாலாவது இடத்துல வந்து பேட்ஸ்மேன் வந்து பாலை வந்து தட்டி விட்டுட்டு ஒரு ரன் ஓடி இருப்பாருங்க. அப்போது வந்து பவுலர் எண்டுக்கு போனப்போ ஃபீல்டிங் டீம் பால் எடுத்து த்ரோ பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து த்ரோ பண்ண சமயம் வந்து பேட்ஸ் மேலே வந்து பால் படுற மாதிரி வந்து போயிருக்கும். அப்போ என்ன பண்ணியிருப்பாருன்னா பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் ஜம்ப் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி ஒரு ஜம்ப் பண்ணியிருக்க சமயம் பார்த்தீங்கன்னா பால் போட்டு ஸ்டெம்பில் பட்டிருக்கும், ரீச் ஆகிருப்பார் பேட்ஸ்மேன். ஆனால் வந்து ஏரில் நின்றுருப்பார், அவருடைய கால் வந்து தரையில் இருந்திருக்கார். ஸோ இதை காரணம் காட்டி பார்த்தீங்கன்னா ரன் அவுட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பேட்ஸ்மேன் வந்து தமிழ் அடிபட்டக்கூடாதுன்னு நினச்சிருப்பார், ஆனால் அவுட் ஆகி வெளியில் வந்து போயிருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து மூணாவது இடத்துல வந்து மேட்ஸ்மேன் வந்து பாலை வந்து சிக்ஸுக்கு வந்து தூக்கி விட்டுருப்பாருங்க. இந்த மாதிரி வந்து ஃபோர் லைன் பக்கத்தில் நின்று ஃபீல்டர் கேட்ச் பிடிச்சிருவாரா சிக்ஸு போயிருமான்னு ரொம்ப பரபரப்பாக இருக்கிறப்ப ஒன்று என்ன பண்ணணும், ஒரு ரன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இல்லை ரன்னே ஓடாமல் நின்றுருக்கணும். மேட்ஸ்மேனும் ரன்னோட நடு பிச்சிலே நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஃபீல்டர் வந்து ரொம்ப சூப்பராக செயல்பட்டு சிக்ஸு போடாமல் தடுத்து பாலை வந்து த்ரோ பண்ணியிருப்பார். இந்த முறையில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் டீம்லேருந்து ஒருத்தர் வந்து ரன் அவுட் வந்து ஆயிருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து ரெண்டாவது இடத்துல வந்து பேட்ஸ்மேன் ரன்னர் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன் வந்து பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து ஒரே எண்டில் நின்றுக்கிட்டு ஓடலாமா வேணாமா இங்கிட்டு ஓடுறது அங்கிட்டு ஓடுறது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே எண்டில் இருந்துக்கிட்டு செம்மையான காமெடியை பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தில் வந்து செஞ்சுருப்பாங்க. அடுத்ததாக வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா ரன்னர் வந்து பாவுங்க, அதாவது பேட்ஸ்மேன் வந்து பாலை தட்டி விட்டுட்டு பாதி பிச்சு ஓடி வந்துட்டு திரும்பி ரன் ஓடாமல் யூட்டர்ன் அடித்து அப்படியே பேட்டிங் கீப்பரை நோக்கியே வந்து ஓடிருப்பார். அப்போ வந்து பேட்ஸ்மேன் எப்படியும் ஓடி வருவாருங்கிற நம்பிக்கையோட நடு பிச்சுக்கு வந்த ரன்னர் பார்த்தீங்கன்னா தட்டு தடுமாறி வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகி வரத்துக்குள்ளே வந்து அவர் வந்து ரன் அவுட் பண்ணியிருப்பாங்க. ரன்னர் வந்து செம்ம கடுப்பாக இருப்பார், பேட்டெல்லாம் தூக்கி ஸ்டெம்பெல்லாம் அடிக்க போயிருப்பார், அப்புறம் வந்து ஃபைன் போட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தரையில் வந்து பேட்டை அடிச்சுட்டு ரொம்ப கோவத்தோடு வந்து வெளியில் வந்து போயிருப்பார். இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்மந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னான செய்திகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.